வாழ்வின் கவலைகள் தீர சந்தோஷங்கள் மலர ஆல்பா மைண்ட் பவரின் ஆன்லைன் தியான வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்குகிறார் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். தொடர்புக்கு 9841402000. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இருந்த ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்காமல் காலத்தை கடத்தி கடைசியில் அவருக்கு வந்து இந்த தீர்ப்பு வரும் முறையில் அவர் தள்ளிட்டார் அப்படிங்கிறது நமக்கு. இப்போ இதுக்கு பின்னால் நிச்சயமாக பாஜக இருக்குங்கிறது, மைய அரசு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கு சசிகலா வராங்கன்னா பாஜகனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நேற்று நடந்த நீட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு என்பது பாஜகவுக்கு ரொம்ப ஒரு கட்டுண்ட ஒரு அரசாகத்தான் இருக்குது. முக்கியமான பிரச்சனைகள் எதிரையுமே வாய திறக்க முடியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? மோடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் இன்றைக்கு அமித்ஷா தான். ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு பிறகு அமித்ஷாவே பிரதமராக வரலாம்னு நான் நினைக்கிறேன். சசிகலா வந்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து அப்படியே, இன்றைக்கு வந்து அதிமுக அரசு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக எடப்பாடியோ அல்லது ஓபிஎஸோ அல்ல யார் நீடிக்க வேண்டும் என்று சொன்னாலும், பாஜகவினுடைய தயவில் தான் அவர்கள் வந்து இந்த ஆட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. மோடி வந்தால் சசிகலா பார்த்தாரு, தலையில் கை வச்சாரு, அவர் இறந்து போனப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், அதெல்லாம் நடந்தது. ஆனால் அவர் தலையில் கை வச்சது எதுக்குன்னா, இதோட அழுத்திறதுக்கா, ஒன்றும் இல்லை நீ இதோட க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கா? தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து பாஜக வந்து சசிகலா முதல்வராக வருவதை விரும்பவில்லை என்பது தான் அதில் தெரியும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் போய் ஒரு மறைந்த தலைவர் சமாதியில் போய் நான் வந்து தியானம் இருந்தேன் எனக்கு அப்படியே எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னமோ இந்த அமுலிபம்மா கதை மாதிரி இருக்குது. 160 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாகவும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. சசிகலா அவர்களுடைய அவர்களை பலவீனப்படுத்துவதற்குண்டான முன்னெடுப்பை நம்ம பார்க்கலாம். இன்றைப்பனா வந்து பாஜக அளவுக்கு மீறி சசிகலா பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னைக்கு ரஜினியை பற்றி அவர் வந்துடுவாரா, அவர் முதல்வர் ஆவாரா, கட்சி ஆரம்பிப்பாரான்னு பேசுறது வந்து ஒரு சரியான அரசியல் விவாதமாகவே நான் எடுத்துக்கிட்டேன். கட்சியாக ஆரம்பிக்காத அவர் தான் முதல்வர்னு போஸ்டர் விட்ட ஒரே நாடு வந்து தமிழ்நாடு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது கொடி பறக்குதே நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு இருக்கிறது. நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முக்கியமான எதிர்பார்ப்போடு தமிழக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது 2021க்குண்டான சட்டப்பேரவை தேர்தல். அந்த தேர்தலுக்கு முன்னதாகவே சசிகலா அவர்கள் வெளிவர இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஜனவரி 27ஆம் தேதி அவர்கள் வெளிவர இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இந்த விடுதலை, அதாவது சிறையிலிருந்து அவர்கள் விடுதலையாவது அஇஅதிமுக கட்சியில் எந்த விதமான சலசலப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? இல்லை, அஇஅதிமுக கட்சி சசிகலா அவங்க சிறைக்கு போவதற்கு முன்னால் இருந்த பிறகு பல மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு. குறிப்பாக அவங்க உள்ளே போகும்போதே இருந்த கட்சி இப்போ ரெண்டாக உடஞ்சி அப்புறம் மறுபடியும் ஒன்றாயிருக்கு. தினகரன் வந்து முழுக்க முழுக்க வெளியில் போயிருக்கார். அவர் தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் அமமுகன்னு வச்சுட்டுருக்கார். இப்போ வெளியில் வர்றாங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த அளவில் அது ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கும் நான் நினைக்கலை. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் அவங்க சிறையில் இருந்திருக்காங்க. இதற்கிடையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் உள்ளே போகும்போது இருந்த அந்த அரசியல் சூழல் இப்போ இல்லை. அவங்க கட்சியிலையும் இல்லை, வெளியிலையும் இல்லை. இப்போ அவருக்கு பின் அந்த சசிகலாவோட இருந்த ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கார். எடப்பாடி வந்து முதல்வராக வந்துட்டார். இதுதான் ஒரு நிலைமை. இதை குறிப்பாக சசிகலா வந்து அவர் தான் வந்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்காமல் காலத்தை கடத்தி கடைசியில் அவருக்கு வந்து இந்த தீர்ப்பு வரும் முறையில் அவர் தள்ளிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு பின்னால் நிச்சயமாக பாஜக இருக்குங்கிறது, மைய அரசு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட சூழலில் இப்போது அன்றைக்கு அவங்க வந்து சசிகலா வந்து முதல்வராக வரக்கூடாது என்று நினைத்திருக்கலாம். இன்றைக்கு சசிகலா வராங்கன்னா பாஜகனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நேற்று நடந்த நீட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால்,
இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு என்பது பாஜகவுக்கு ரொம்ப ஒரு கட்டுண்ட ஒரு அரசாகத்தான் இருக்குது. அவங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உரிமை சார்ந்த எந்த பிரச்சனையிலும் குரல் கொடுக்க முடியாதவர்களாக தான் இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலம். இது ஒரு 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 கெடுவாய்ப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான பிரச்சனைகள் எதிரியுமே வாயை திறக்க முடியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஒன்று. இரண்டாவது, இதை பொறுத்த அளவில் பாஜக வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் எல்லா விதமான மோசமான தரம் தாழ்ந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு தயங்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அண்மையில் மத்திய பிரதேசம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம், ராஜஸ்தானில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு என்ன என்று சொன்னால், எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அமித்ஷாவுடைய ஃபார்முலா. இப்போது ஏற்கனவே அமித்ஷா வெளியில் இருந்தார், இப்போ உள்ளே வந்துட்டார். அவர் குஜராத் பாலிடிக்ஸ்லேருந்து இப்போ ஒன்றிய அரசுக்கு டெல்லி பாலிடிக்ஸுக்கு வந்துட்டார். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், மோடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் இன்றைக்கு அமித்ஷா தான். ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு பிறகு அமித்ஷாவே பிரதமராக வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆர்எஸ்எஸ் விருப்பம் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற மாதிரி தான் நான் தெரிகிறது. ரெண்டாவது, பாஜகவை பொறுத்த அளவில் அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் விழுமியங்களும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் அவங்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்க அன்றைக்கு வந்து இங்கே அங்கே மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஆளுநர் தான் இதற்கு தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருந்தார். அவர் பலமுறை வந்தும் கூட சசிகலாவை சந்திக்கவே தயாராக இல்லைன்னு போனார். அப்போ என்ன என்று சொன்னால், ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய ஒரு மாநில அரசினுடைய முதல்வர் கூட பதவி ஏற்காமல் பண்ணலாம் என்கின்ற ஒரு வரலாற்றை ஏற்கனவே அங்கே உருவாக்கியிருக்காங்க. அப்போது பாஜகவுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் அவங்கள பற்றி பிரச்சாரம்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவமானகரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், வாழும் விவேகானந்தரேன்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. விவேகானந்தருக்கு மோடி என்ன சம்மந்தம்? மோடியினுடைய குறிப்பாக இந்த அவர் ஒன்றிய அரசில் வந்ததுலேருந்து அவருடைய எல்லா விதமான விஷயங்களும் சந்தேகத்திற்குரியது, இன்னும் சொல்லப்போனால் கடுமையான கண்டனத்திற்குரியது. எடுத்த உடனேயே தன்னுடைய கட்டிய மனைவியே அவர் காமிக்கலை. நியாயமாக சொன்னால் அவருடைய அந்த வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து இட்ஸ் அமௌண்ட் இஸ் செப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட், ஒரு உண்மையை வந்து மறைச்ச ஒரு குற்றத்திற்காக அவருடைய பிரதமர் வேட்பாளருங்கிறத அந்த 2014 அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கணும். ஆனால் அதற்கு பிறகு பாஜகவாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டமைப்பு தான் பண்ணுறாங்களே ஒழிய அதில் எதுவும் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அதையும் தவிர கடந்த பாஜக ஒன்றாவது ஆட்சியில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒன்று பண மதிப்பிழப்பு, ரெண்டாவது ஜிஎஸ்டி. இது ரெண்டுமே வந்து பாஜக வந்து எவ்வளோ தவறான ஒரு முன்மாதிரியை உருவாக்கி இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதை தவிர வந்து இந்த ஆசிரியர் தினத்தை வந்து குருவந்தனம்னு மாற்றினது, அப்புறம் மைய அரசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அது வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசியிலேருந்து பிளானிங் கமிஷன்லேருந்து எல்லாத்தையுமே பேரை மாற்றினாங்க. அப்போ பேரை மாற்றுவதன் மூலமாக மட்டுமே வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடும் என்ற ஒரு போக்கு என்பது கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டிற்குரிய திராவிட கட்சிகளுடைய போக்கு மாதிரி தான் இருக்குது. பேரை மாற்றுவதனால் என்ன வந்துட போகுது? ஒன்று, அந்த பேர் இருப்பதனால் என்ன வந்துட போகுது? இப்போ பிளானிங் கமிஷனுங்கிறது வேணால் அரசாங்கம் நினைத்திருந்தால் அதனுடைய கட்டமைப்பை அதனுடைய விதிகளை மாற்றி அமைக்கலாம். அதற்கான பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பேர் மாற்றுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிம்மிக்ஸ், ஒரு சின்ன 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 விஷயமான இது ரொம்ப ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய விஷயமாக தான் நம்ம பாஜகவை நம்மளால் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு சசிகலா வந்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து அப்படியே பூமி அதிரக்கூடிய பெரிய அதிர்ச்சியை தான் நடக்கும்லாம் நான் நினைக்கல. முதல்ல அவங்க வந்தாங்கன்னா ஒன்று, அவங்களுக்கு 62 ஆகுது, அவர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, இன்றைய வரையும் அதை பற்றின செய்திகள் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, வெளியில் வந்தால் அவரை வரவேற்பவர் அதிகபட்சம் தினகரனாக மட்டும்தான் இருக்கலாம், வேறு யாரும் இருக்க முடியாது. நான் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் அல்லது ஜெயக்குமாராக இருக்கட்டும் அவங்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் பெரிய அளவு வாய் திறக்கிறது இல்லை. இன்னும் ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் அது வரட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அது ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சுன்னு சொன்னால், யார் முதல்வர் அடுத்த முதல்வர் யாருங்கிற ஒரு போட்டி வந்து வந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன என்று சொன்னால், இன்றைக்கு வந்து அதிமுக அரசு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக எடப்பாடியோ அல்லது ஓபிஎஸ்ஸோ அல்லது யார் நீடிக்க வேண்டும் என்று சொன்னாலும், பாஜகவினுடைய தயவில் தான் அவர்கள் வந்து இந்த ஆட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அதற்கான சூழல் இல்லைன்னா அவங்க தேர்தலை கூட தள்ளி போடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வியூகம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத வேணா அடுத்தது சொல்லுங்கள். நீங்கள் இப்போது அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு இணையாக வைத்து மதிக்கப்பட்டவர் வந்து சசிகலா. அதற்குண்டான அறிகுறிகள் வந்து அப்போவே தென்பட்டுச்சு. இப்போ வந்து அவங்க வெளிவரத, அதாவது சிறையிலிருந்து வெளிவரதை யாரும் பெருசாக பொருட்படுத்துறதில்லை, ஒரு இரண்டு பேர் மட்டும் வரும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவங்க வெளிவரும்பொழுது அந்த, அதாவது அவங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டவரை இப்பொழுது எப்படி அணுகுவார்கள்? அதாவது அஇஅதிமுக உங்களுடைய கருத்திலே நான் மாறுபடுறேன். அதாவது அவங்க ஜெயலலிதாவுக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டவரெல்லாம் கிடையாது. அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா வந்து முழுக்க முழுக்க ஒரு 30 ஆண்டு காலம் அவங்க அரசியல் செய்தவர்கள். சசிகலா என்ன அரசியல் செஞ்சாங்க? அவங்க கட்சி பொறுப்புலேயோ அல்லது வந்து ஒரு ஆட்சி பொறுப்புலேயோ இல்லாதவங்க. ஒரு எம்எல்ஏவா இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட அவங்க இருந்ததில்லை, பஞ்சாயத்து தலைவராக கூட இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்ததுங்கிற மாதிரி நீ சொல்வதையே நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கலை. அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து அதிமுகவுக்குள்ளே கட்டமைச்சது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக என்ன நிலைன்னு சொன்னால், அவங்க ஏதோ இந்த கிராமத்தில் சொல்கிற மாதிரி பிடிச்சி வச்சா பிள்ளையாரு இல்லைன்னா களிமண்ணுங்கிற மாதிரி தான் அந்த அதிமுகவினுடைய அந்த அரசு அந்த அந்த கட்சியினுடைய தன்மையே தான் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்த தனிப்பட்ட ஆளுமை, அவருடைய கருத்து வேறுபாடு, அவருடைய அரசியலில் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், அவர்கள் இயங்கக்கூடிய முறையில் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட, ஒரு கட்சியை கட்டி காக்கக்கூடிய அளவிற்கு, அதை வந்து ஒரு திறமையாக நடத்தக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு ஒரு ஆளுமையும் அதற்கான திறனும் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கும் சசிகலாவுக்கு அப்படி இருந்ததா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஒரே வாய்ப்பு என்னென்னா, அவங்க வந்து எல்லா எம்எல்ஏயும் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்துக்காங்க சட்டமன்ற கட்சித் தலைவராகங்கிறத தவிர, பெரிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரே திறமை என்னென்னா, அவங்களும் ஜெயலலிதா மாதிரி அதே மாதிரி உடையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்த்ததை தவிர, என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக எனக்கு அவங்கள பொறுத்த அளவில் புரியலை. இப்போது எம்எல்ஏக்களின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தார். அப்போ அதாவது இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக ஒருவேளை இந்த தீர்ப்பு வராமல் இருந்திருந்தால் அவர் முதலமைச்சர் ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தீர்ப்பு வந்து அவர் சிறைக்கு போயிட்டு இப்போ திரும்பி வரப்போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் அதாவது அந்த முதலமைச்சர் பதவியில் அமர்வதற்குண்டான சூழல்கள் எப்படி அவருக்கு சாதகமாக இருக்குமா இல்லை அவருக்கு எதிராகவே இருக்குமா? இது வந்து நம்ம விவாதிக்கிறதே சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கட்சி விவகாரம். ஒரு அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கிறத நான் எப்படி விவாதிக்க முடியும், இல்லை நீங்கள் எப்படி விவாதிக்க முடியும், அதெல்லாம் நம்ம விவாதிக்கமே முடியாது. ஒரு ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அவர் இல்லை. இப்போ எடப்பாடி சொன்னீங்கன்னா கூட, அவர் வந்து முன்னாலே அமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சி பொறுப்பில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இருந்தவர். அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் 2 முறை அவர் வந்து முதல்வர் இன்சார்ஜாக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்கார். இதெல்லாம் அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களாக சேர்த்து இவங்க தான் சொன்னாங்க, அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா போயிட்டான். அப்போ என்ன என்று சொன்னால், அதிமுகவினுடைய அந்த ஒரு கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பே என்ன என்றால், யார் தலைமைக்கு வராங்களோ அவங்க சொல்கிறத கட்டுப்படணும். அதற்கு பின்னணி என்ன என்று சொன்னால், அதிகாரம், பணம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். அதுதான் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜையும் அவங்க ஏதோ ஒரு தலைவர் மாதிரி கொடுத்தாங்க. ஒன்றும் ரெண்டாவது, நான் இன்னொன்று ஒரு செய்தியை நான் வந்து நீங்கள் சொல்கிறத ஒன்றும் ஒப்புக்கிறேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர் தான் முதல்வர். இது வந்து நான் எனக்கு பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்குதாங்கிற கொஸ்டினே இல்லை. அவர் தலைவராக அவருக்கு திறமை இருக்காங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ எடப்பாடிக்கு என்ன திறமை இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? இப்போ அந்த மாதிரி நீங்கள் சசிகலா வந்திருந்தால் ஒரு வேளை திறமையான முதல்வராக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலோ அமையவே இல்லை என்பதனால் என்னால் அதை பொறுத்த அளவில் எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்வேன். சசிகலா வந்து அவங்க தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போவதற்கு இருந்த அந்த சூழல் இன்றைக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்குண்டான ஒரு தேர்வாக மோடி அவர்களுக்கு சசிகலா இருந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஜெயலலிதா வந்து கடைசி நாளில் அவங்க உடம்பு சரியெல்லாம் போன பிறகு கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்னது, சசிகலா தான் எல்லாம் நடத்துகிறாங்க, ஜெயலலிதா பேரை வைத்துக்கொண்டு இவர் தான் பினாமியாக நடத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அது எவ்வளோ தூரம் உண்மை போயின்னு எனக்கு தெரியாது. ஆனால்
மோடி வந்தால் சசிகலா பார்த்தாரு, தலையை கழிச்சாரு, அவர் இறந்து போனப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், அதெல்லாம் நடந்தது. ஆனால் அப்படியெல்லாம் சொன்ன பிறகு அந்த சசிகலா முதல்வராக ஏன் வந்து கவர்னர் வந்து ஒத்துக்கலை? அப்போ மோடி அதை விரும்பினாரா விரும்பலையா நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அவர் தலையில் கை வச்சது எதுக்குன்னா இதோட அழுத்திடுறதுக்கா, ஒன்றும்ல நீ இதோட க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கா? அது எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து இந்த மாதிரி செயல்களை வைத்தெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து பாஜக வந்து சசிகலா முதல்வராக வருவதை விரும்பவில்லை என்பது தான் அதில் தெரியுது. ரெண்டாவது, உடனடியாக சசிகலாவுக்கும் ஜெயலலிதா மேலேயும் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட விஷயம் இருக்கே, எனக்கு தெரிந்த அளவில் இந்திய அளவில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இவ்வளோ பெரிய அவமானம் இல்லை. 100 கோடி ரூபா அபராதம், 3 ஆண்டு கடுங்காவல், இதுதான் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்டது, அதுதான் சசிகலாவுக்கும். அதாவது இவருக்கு அபராதம் கட்ட வேண்டியது அவங்களுக்கு எத்தனை, 100 கோடி, இவங்களுக்கு 10 கோடி, அவ்வளோதான் வந்து அதில் வேறுபாடை ஒழிய. அதாவது இவங்க A2 A3 அந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதானே ஒழிய இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஜெயலலிதா அளவில் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் பல்வேறு அரசியல்வாதிகள் இன்றைக்கு தமிழகத்தில் அல்லது வடமாநிலத்தில் இருக்கிறவங்களை போல எல்லா விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து சேர்த்தது, லஞ்ச லாவண்யம் எல்லாம் இருந்தாலும் அந்த கட்சி முடிவெடுத்தாச்சுன்னா அவர் தான் முதல்வர், அப்படி ஜெயலலிதா இருந்தால் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்க மாதிரி நான் நினைக்கல. சசிகலா வந்தால் இன்னொன்று கூட சொல்லலாம், அவங்க வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வருவாங்களாங்கிறது எனக்கு ஒரு ஒரு அதை பற்றிய அளவே எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்தால் இவங்க முதல் வேலை என்னென்னா யார் யார் இவங்க ஒருங்கிணைக்க முடியுமா, இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஒருங்கிணைக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னு சொன்னால் வெளிப்படையாக அமைச்சர்கள்லேயே சசிகலாவுக்கு எதிரானவர்கள் இருக்காங்க. நான் சொல்ல போனால் கட்சியில் பல தீர்மானம் போட்டாங்க, சசிகலா வந்து கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களுடைய கட்சி தலைமையில். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பெரிய அளவுக்கு மாற்றங்களை உருவாக்க முடியும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது, இதை பற்றி விவாதிப்பதே அது தமிழகத்தினுடைய அரசியல் எந்த அளவிற்கு கேவலமாக போயிருக்குங்கிறதான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் சசிகலா ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேணுங்கிறவளோ வேண்டாதவங்களோ இல்லை, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். யார் தேர்ந்தெடுத்தாலும் அவங்க தான் முதல்வர், இதில் வந்து வேறு கருத்து வேறுபாடாக கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்சி என்கின்ற பெயரிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் சேர்ந்து அவங்க ஒரு குழுவாக, 2 குழுவாக 3 குழுவாக இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரிக்கிட்டு முன்னாலேயுமா பண்ணிக்கிட்டு இவங்க செஞ்சு இது திரும்ப ஒரு அலைன்மெண்ட்டு ரீஅலைன்மெண்ட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆட்சிக்கு வருவது என்பது தான் இன்றைக்கு இருக்கிட்ட வாக்குச்சீட்டு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை தான். அப்போ என்ன என்று சொன்னால், தமிழகத்தில் யாரெல்லாம் முதல்வராக இருந்திருக்காங்க, ராஜாஜி இருந்தார், பெரிய அறிஞர், பெரிய சிறந்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட ஒரு காந்தியடிகளுக்கு நிகராக பேசப்பட்டவர். அதற்கு பிறகு ஓபிஆர் இருந்தார், காமராஜர் நீண்ட நெடுங்காலம் இருந்தார், இது மாதிரி எல்லாம் இருந்தவர்கள், ஏன் கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், இவங்களெல்லாம்னோட ஒப்பீட்டு அளவில் இவங்களை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வராக வரக்கூடியவர் யார் என்பதை பொறுத்த அளவில் என்னால் வந்து பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் சசிகலா இல்லை என்பது தான் என்னுடைய வெளிப்படையான கருத்து. சார், இன்றைக்கும் நீங்கள் சொன்னீங்க வெளிப்படையாக அஇஅதிமுகவில் அவர்களை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்றைக்கும் அமமுக கட்சியினோடு ஒரு நெருங்கிய விசுவாசத்தோடு பழகக்கூடிய அமைச்சர்கள் இருப்பதாகவும் சசிகலா அவர்கள் வெளிவந்த சொன்னாங்களே இணைவதற்குண்டான போனவரும் கூட சொன்னார், அவங்க சசிகலா தான் வந்தால் தான் அவங்க தான் அப்படிங்கிறப்ப சொன்னார். அதெல்லாம் அதெல்லாம் வந்து இவர் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதை விட வேகமாக அதை ஜெயக்குமார் வந்து மறுத்து பேசினாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக எனக்கு நிச்சயமாக தெரியும் அதிமுகவுக்குள்ள சசிகலாவுக்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள். நான் முதலே சொன்னேன் ஒரு சில அமைச்சர்கள் இருக்கலாம், ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அங்கே வெளியில் வந்த பிறகு கூடுதலாக கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓபிஎஸ் வந்து எப்படி இருப்பார்னு என்னால் ஊகிக்க முடியல. வெளியில் வந்த பிறகு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? யார் இணையத்துக்கு? ஓபிஎஸ் அவர்கள் வந்து சசிகலாவோட இணையத்துக்கு ஜெயமாக இருக்கும். யார் நினைச்சா ஓபிஎஸ் வந்து அந்த ஜெயலலிதா சமாதியில் போய் வெளியில் வருவார்னு யாருக்கு தெரியும்? இவர் போய் தியானம்லாம் பண்ணார், இவர் என்ன தியானம் பண்ணியிருக்காரு, எத்தனை வருஷம் அவர் தியானம் பண்ணியிருக்காரு, அவருக்கும் தியானத்துக்கு என்ன தொடர்பு? இதெல்லாம் அரசியலில் இது என்ன சொல்லுதுன்றே எனக்கு தெரியல. நீ வேறு எந்த நாட்டும் இது நடக்குமான்னு தெரியல. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் போய் ஒரு மறைந்த தலைவர் சமாதியில் போய் நான் வந்து தியானம் இருந்தேன் எனக்கு அப்படியே எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னமோ இந்த அமுலிபாமா கதை மாதிரி இருக்குது. இது வந்து அரசியலாது இல்லை.
அப்போ பொதுவாக இன்றைக்கு பேசப்படக்கூடிய தொடர்ந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா கட்சி ஆட்சியிலையும் ஊழல் இருந்திருக்கு, காங்கிரஸில் இருந்திருக்க எல்லாம். ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து விடுதலை போராட்ட காலத்திலேருந்து வந்தவர்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் நம்ம வந்து பார்த்தோம் என்று சொன்னால், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து பல்வேறு தண்டனைகளை அனுபவித்து ரொம்ப ரொம்ப கடினமாக உழைத்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்த தலைவர்கள் இருந்தார்கள். இந்த அந்த ஜென்ரேஷன் போயிடுச்சு, அது இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. ஆனால் அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கு கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் ஒழுங்கு என்பது கூட இல்லை என்பது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அது கட்சி மட்டுமில்லை, அது தமிழகத்தை பாதிக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போது சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 1600 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பினாமியின் பெயரால் வாங்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பீட்டு இழப்பிற்கு பிறகு பழைய 500-1000 ரூபாய் தாள்களை கொண்டு வாங்கப்பட்டிருக்குன்னும், 160 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாகவும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து அஇஅதிமுகவினுடைய முன்னெடுப்பாக பார்க்கலாமா? அதாவது சசிகலா அவர்களுடைய அவர்களை பலவீனப்படுத்துவதற்குண்டான முன்னெடுப்பாக நம்ம பார்க்கலாமா சார்? நான் சொல்லப்போனால் வந்து பாஜக அளவுக்கு மீறி சசிகலா பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? ஏன்னு சொன்னால் அவங்க பேரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிகம். இப்போது இதில் பாஜகவினுடைய பின்னணி சசிகலாவுக்கு இருக்குங்கிறது நான் சந்தேகப்படுவதற்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா, ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னால் எந்த தொலைக்காட்சி நினைவில்லை, அந்த பாஜகவினுடைய டெல்லி தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரியன்னு ஒருத்தருக்கார் பாஜகவில் ஒரு பேச்சாளர், அவருடைய அதாவது அவனுடைய பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன். அவர் சொல்கிறாரு, ஆகஸ்ட் மாதம் இறுதியில் ஜெயலலிதா வெளியில் வருவாங்கன்னு சொல்கிறார். சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறார். அந்த அன்றைக்கு நடந்தக்கூடிய விவாதத்துக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. அவர் ஏன் சொல்லணும்? பாஜகவை பொறுத்தவரை ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு என்ன அவ்வளவு என்ன அக்கறை இருக்குது? இவர் என்ன ஓபிஎஸ் சொல்லியிருந்தால் சொல்லலாம், தினகரன் சொல்லியிருந்தால் நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை கட்சி இருக்கக்கூடிய யாராவது அதிமுக இருக்கக்கூடியவங்க எப்போ வராங்கன்னு தெரியல வராங்கன்னு சொன்னால் சொல்லலாம். ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு அதில் என்ன இருக்குது? அப்போ அதற்கு பின்னால் பாஜகவினுடைய காய்நகரத்தில் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ என்ன என்று சொன்னால் அது ஒரு நேர்மையான அரசியலாக இருக்காது என்பதை ரொம்ப தெளிவாக நம்மால் புரிஞ்சிக்க முடியும். அது எப்போ தெரியும்னு சொன்னால், சசிகலா வெளியில் வந்த பிறகு இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் அவருக்கு பின்னால் போகிறாங்க அதுதான் வந்து முடிவு பண்ணுமே ஒழிய இன்றைக்கு வந்து நம்மால் எதுவுமே வந்து ஊகமெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து வந்து அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏ வந்து சசிகலாவோடு இணைவதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலையிலாவது விடுதலைக்கு பிறகு சசிகலா அவர்கள் அஇஅதிமுகவோடு கை கோர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? அது நம்ம சொல்லவே முடியாது. அது அதான் நான் சொல்லிட்டேனே, அது அவங்க கட்சி வரோம். சசிகலாவை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டு விட்டார் என்பது தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய அதிகாரபூர்வமான நிலைப்பாடு. அதான் அவர் வந்த பிறகு அவர் கட்சி உறுப்பினரே இல்லை என்று பலமுறை பேசப்பட்டது, சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்த பிறகு அவங்க வெளியில் வந்த பிறகு அவரை வந்து முதல்ல அவர் கட்சிக்குள்ளே வர முடியுமா, அவர் ஏற்றுக்குவாங்களா, உறுப்பினராக ஏற்றுக்குவாங்களா இல்லை தலைவராக ஏற்றுக்குவாங்களா, இதெல்லாம் கேள்வி. இது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் தினகரன் எவ்வளோ இல்லாமல் முயற்சி பண்ணார் நமக்கு தெரியும். அதாவது சின்னத்தை காப்பாற்றுவதிலேருந்து எல்லா வகையிலையும் தினகரன் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு அவர் வந்து நிறைய ஏமாற்றங்களை கொடுத்தார், அல்லது ஏமாந்து போனாருங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார் ஸ்லீப்பர் செல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எந்த செல்லு இருந்தாலே நமக்கு தெரியல, எல்லாமே ஸ்லீப்பில் போயிடுச்சு, அதான் ஒன்றுமே வரல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இல்லை முடியாது, நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுதான் காமிக்குது. இது திரும்ப திரும்ப என்ன வரலான்னா, வந்த பிறகு இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழகத்தையும் சரி இன்றைக்கு பொதுவாக இந்திய அரசியல்லையும் கூட பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கி மையத்தில் இருக்கக்கூடிய ஆளும் அது பழைய ஆண்ட கட்சி காங்கிரஸ் இருக்குதுன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய பணக்கார கட்சி இந்த நாட்டில். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து இப்போ இந்த சட்டங்களை எல்லாம் திருத்தி இன்றைக்கு வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட்டெல்லாம் நிதி கொடுக்கக்கூடாது என்று கம்பெனி சட்டத்தில் ஒரு விதி இருந்தது. அது எவ்வளோ கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விதி இருந்தது. அதை பூரா அவங்க மாற்றிட்டாங்க, பாஜக காரில் மாற்றப்பட்டது. அப்போ என்ன என்று சொன்னால், எந்த கட்சிக்கு யார் எவ்வளோ நிதி கொடுக்குறாங்கன்னு தெரியாத அளவிற்கு இன்றைக்கு வந்து ஒரு முகமூடியை உருவாக்கிட்டாங்க. அதாவது வந்து இந்த பாண்டுன்னு ஒன்று உருவாக்கி, எலெக்ஷன் பாண்டுன்னு என்ன ஒன்று உருவாக்கி, ரிசர்வ் பேங்க்கில் ஒரு பாண்டு 10,000-10,00,000 ஏதோ ஒரு கணக்கு, அது ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 வாங்கிக்கலாம், நான் வந்து ஒரு 1000 வாங்கிக்கலாம், அவர் 5000 வாங்கிக்கலாம்.
அதை எந்த கட்சி கொடுத்தாலும் அவங்க அதை என்கரேஜ் பண்ணிக்கலாம், அவங்க அதை வந்து பணமாக மாற்றிக்கலாம். ஆக அது யார் கொடுத்தான்னு பேரே இருக்காது, யார் வாங்கினான்னு அதில் பேர் வராது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி பாஜக ஏற்படுத்தி விட்டது. அதனால் அந்த சூழலில் இது வந்த பிறகு எப்படி இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. இது பணம் தான் முடிவு பண்ணும். சார், இப்போது 2021 வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கே ரொம்ப புதுமையான தேர்தல், அதாவது இரண்டு முக்கிய தலைவர்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். இந்த சூழ்நிலையில் இன்னும் சில இரண்டு புதிய கட்சிகள், அதாவது இரண்டு மிகப்பெரிய நடிகர்களும் கட்சி ஆரம்பித்து வரப்போகிறதா, ஒருத்தர் வந்துட்டார் இன்னொருத்தர் வரப்போகிற ஒரு சூழ்நிலையும் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலை வந்து சசிகலா அவர்கள் மிக எளிதில் எதிர்கொண்டுடுவாங்களா, இல்லை இந்த சூழல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு முறையான அரசியல் கட்சி எப்படி இயங்கணும் என்று நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சக்தியாக வருவாங்கள்லாம் நான் பார்க்கல. அதே மாதிரி ரஜினியை பொறுத்தளவில் நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. இது வந்து இன்றைக்கி ரஜினியை பற்றி அவர் வந்துடுவாரா, அவர் முதல்வர் ஆவாரா, கட்சி ஆரம்பிப்பாரான்னு பேசுகிறது வந்து ஒரு சரியான அரசியல் விவாதமாகவே நான் எடுத்துக்கல. வந்தால் வரட்டும், இப்போ யார் வரக்கூடாது, நீங்கள் கூட வரலாம், ஏன் வரக்கூடாது என்ன? இது வந்து அவர் வந்தால் என்ன ஆகிடும்னெல்லாம் பேசுகிறது, அந்த மாதிரி பயமுறுத்துறதெல்லாம் அதெல்லாம் அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு இந்த பாராளுமன்ற இந்த ஓட்டுச்சீட்டு ஜனநாயகத்தை எவ்வளோ இழிவுபடுத்துகிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் அது. கட்சியாக ஆரம்பிக்காத அவர் தான் முதல்வர்னு போஸ்டர் விட்ட ஒரே நாடு வந்து தமிழ்நாடு தான், வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறேன் நான். அப்போ என்ன சொன்னால் இங்கே அரசியல் நடக்குதா, அப்போ அரசியல்னா என்ன, அதான் கேள்வி. அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்றால் ஒரு கோட்பாடு, கொள்கைகளை வைத்து, லட்சியங்களை வைத்து அதற்கான பொருளுவது, அதற்காக மக்களை அணி திரட்டுவது, அதற்கான இயக்கங்களை கட்டுவது, போராட்டங்களை செய்து வென்றெடுப்பது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பொறுத்த அளவில் யாரை பற்றி எதுவுமே கவலைப்படாதவங்க இருக்காங்க. அதிமுக வந்து செய்கிறது இல்லை, திமுக நாங்கள் வந்தே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. திமுக அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவங்க இன்றைக்கி எதெல்லாம் பேசுகிறாங்களோ இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டவங்க தான். இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மையத்திலையும் பார்த்தீங்கன்னா எதை கொண்டாலும் முதல் அவர் மோடி சொல்கிறது என்னென்னா, அது ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டது தான், ஜிஎஸ்டி கொண்ட காங்கிரஸ் கொண்டது தான், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னு சொன்னால், காங்கிரஸ் கொண்டு வந்தே மோடி வராருன்னா மோடி எதுக்கு நம்ம ஓட்டு பண்ணோம், காங்கிரஸே இருந்துட்டு போட்டோமே, இது ஒரு கேள்வி இல்லையா? எளிதான கேள்வி இது. அது மாதிரி இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மக்களுக்கு புரிந்த நாமெல்லாம் விவாதிக்கக்கூடிய அந்த அரசியல் வெளியில் அந்த மாதிரி விவாதங்களுக்கு அப்பாற்பட்டுத்தான் இன்றைக்கி அரசியல் நடக்கிறது. மிகப்பெரிய ஜனநாயகம் என்று அவங்க பெருசாக பேசிக்கிறாங்களே, அதனுடைய மோசமான இழிவான ஒரு நிலை அதுதான். அதனால் இதையெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழ்நாடு என்ன ஆகும்னு அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான். சரி, இப்போ மறுபடியும் சசிகலா அவர்களுடைய விடுதலையை பற்றி பேசும்பொழுது, நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக எதன் அடிப்படையில் விடுதலை ஆகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நன்னடத்தையின் காரணம் காட்டி விடுதலை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, 2017 அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை எல்லாம் மீறி சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்து உழவியதாகவும், அரசினுடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு தனிப்படை அமைத்து அது உண்மையா இல்லையா அப்படின்னு விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு அதற்குண்டான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும், அந்த அறிக்கை இன்னும் வராத நிலையில் எதன் அடிப்படையில் அவர்கள் நன்னடத்தின் பேரில் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு நிலவிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து அஇஅதிமுகனுடைய, அதாவது இன்னைக்கு அவங்க வர்றது இந்த January 27 வந்து நன்னடத்தையெல்லாம் இல்லை அதில். அதில் இன்னும் ஏதோ ஒரு 40-45 வந்து அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுடைய நன்னடத்துக்காக கிடைக்கும்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அதற்கான சூழலே இல்லையே. அது வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சசிகலா வெளியில் வந்த பிறகு அல்லது அவங்க வரும்போது வந்து அதிமுகவில் சில மாற்றங்கள் வருமானால், அந்த மாற்றங்கள் பாஜகவுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் வரலாம், இந்த ஆய்வறிக்கை இதெல்லாம் வரலாம். ஆனால் அவங்க வந்து சிறையை விட்டு வெளியில் போனதும், அதே மாதிரி அவங்க வந்து அங்கே தனிப்பட்ட முறையில் சிறையிலேயே அவங்க வந்து தன்னுடைய விருப்பம் போல் அவங்க இருந்தது என்பதும், அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஐஜியா பிரசன்ஸ் அவங்க ரூபா கங்குலியா யாரோ ஒருத்தவங்க ஏற்கனவே பேசி அது பெரிய அளவுக்கு அது பேசப்பட்ட விஷயம். இப்போ அவங்க வந்து உள்துறை செயலாளராகவும் இப்போ அவங்க செயலாளர் நிலைக்கு அவங்க போயிட்டாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகனு கூட. ஸோ அதனால் வந்து இது வந்து பாஜக வந்து அவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜகவுக்கு எந்த விதமான எதிர்காலம் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது, அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க நான் நினைக்கிறேன். நேரடியாக பார்த்தால் அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி வரும்போத இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து பாஜக எது வேண்டுமானாலும் செய்யலாம், அந்த அறிக்கையை கொண்டு வரலாம், அதை வைத்து மிரட்டலாம். ரெண்டாவது, பாஜகவுடைய அரசியலே என்று என்ன என்று சொன்னால், ஊழல்வாதிகளை
லஞ்சம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அல்லது தனக்கு வேண்டாதவர்களை சட்டம் மூலமாகவோ வருமான வரித்துறை அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று இந்த மாதிரியான அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு அலுவலகங்களை வைத்து மிரட்டி அரசியல் செய்வது என்பது பாஜகவினுடைய அரசியல். அதனால் எது வேணாலும் நடக்கலாம் சார். இப்போது ஒருவேளை சசிகலா அவர்கள் விடுதலையாகி எந்த ஒரு கட்சியோடும் சமரசம் ஆகாமல் இணையாமல் தனித்து போட்டியிட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா திமுக அமமுக அப்புறம் அஇஅதிமுக இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையேயான போட்டியாக மாறும்பொழுது வாக்குகள் சிதைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை சசிகலாவின் தலைமையிலான அமமுகவிற்கு எந்த விதமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்நிலை நிலவினால் எந்த மாதிரியான? இந்த கேள்வியை சசிகலா வச்சு நம்ம கேட்டு பயனில்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு சசிகலாவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒன்று தான். ஓகே, பாஜகவுக்கு மையத்தில் இருக்கிற அதிகாரம் இருக்குது, சசிகலாவுக்கு இல்லை. இல்லை கட்சிக்குள்ளே அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு இப்போ நமக்கு தெரியாது, வந்த பிறகு தெரியலாம். அது வந்து வெளியில் சொல்லக்கூடிய அதிகாரமாக இருக்காது நிச்சயமாக. என்னமாக இருக்க முடியும், பணம் தானே, பணம் அதிகாரம். அதை மீறி போச்சுன்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்த திராவிட கட்சிகள்லாம் தொடர்ந்து வளர்த்துருக்கக்கூடிய சாதி அரசியல், சாதி அரசியல் வளர்க்குறதே திராவிட கட்சிகள் தான். ஒரு கேண்டிடேட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேட்பாளராக போட்டிடுறான்னா முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நீ என்ன சாதி, உன் தொகுதியில் இந்த சாதிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியும், இந்த மூணு தானே கேள்வி. அப்புறம் அவங்க எல்லாம் பெரியார் வழியில் இருந்தவங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க, சாதியற்ற சமுதாயத்தை நாங்கள் சமைக்க போகிறோம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பொருளே இல்லை. அதனால் என்னென்னா சசிகலா வெளியில் வந்தால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் என்று சொன்னால் அவரை எந்த கட்சி வந்து அவரை சேர்த்துக்கொள்கிறது என்பதை பொறுத்து தான் அதை எந்த கட்சி சேர்த்துக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? அப்படி எதுவுமே நினைக்கல. வாய்ப்புகள் இல்லை இல்லை, அது வந்து அந்த அரசியல் சூழல் தான் முடிவு பண்ணுங்க. முதல்ல சசிகலா வெளியில் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா, அவங்களுக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வலு இருக்கா, ஒரு அப்படி இருக்காங்கிறது முதல் கேள்வி. அப்படி ஒருவேளை இருக்கணும்னா எதில் இருக்கணும், அதிமுகவில் தான் இருக்க முடியும், வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது. அப்போ அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போ தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் அல்லது கட்சிக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஒரு ஆதரவு இருக்க போகுது அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும். ஒன்று, ரெண்டாவது அப்படி ஏதாவது ஆதரவு இருக்கு என்று சொன்னால் இன்றைய கூட்டணி அரசியல்னு வந்த பிறகு என்ன நிலைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு அஞ்சு விழுக்காடு வந்து ஒருத்தருக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொன்னால் கூட அது எப்படியாவது கவருவதற்கு பெரிய கட்சிகள்லாம் முயற்சி பண்ணுவது தான் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அதான் அரசியல் சூழல். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த கூட்டணி அரசியல் என்பதில் அன்றைக்கி சசிகலா வெளியில் வந்து அவங்களுக்கு உண்மையாகவே ஏதாவது செல்வாக்கு இருக்கா, கட்சிக்குள்ளே இருக்கா, இல்லை என்ன செல்வாக்கு இருக்குது, இல்லை அவங்க புதுதாக அவர் ஏறதாக பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை பொறுத்து தான் அதில் முடிவு எடுக்க முடியும். நீங்கள் திரும்ப திரும்ப சசிகலா சசிகலான்னு கேட்குறீங்க, அது என்ன பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழக அரசியலில் அந்த பேருக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு எந்த விதமான ஒரு ரெலவன்ஸ் இருக்க பொருத்தப்பாடு இருக்கிறதா எனக்கு தெரியல. நேரம் நெருங்க நெருங்க, அதாவது சசிகலா அவர்களுடைய விடுதலை நாள் நெருங்க நெருங்க, அதிமுக அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ சந்திக்கக்கூடிய எல்லா செய்தியாளர் சந்திப்புலையுமே இது சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்படுது. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சசிகலா அவர்களோ இல்லை அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் யாருமே வந்து அஇஅதிமுக கட்சியோடு சேர்வதற்குண்டான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பதிலை சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதோட கூடுதல் இணைப்பாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு எங்களால் இப்போவே சொல்ல முடியாது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அதாவது அந்த கட்சி தலைவர்களுடைய அந்த கட்சி பிரமுகர்களுடைய வந்து ஒரு குழப்பமான மனநிலை, இல்லை எப்படி வேணாலும் இந்த சூழ்நிலை மாறலாம்ன்ற மாதிரி ஒரு மனநிலை நிலவர மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அவங்க தெளிவாக இருக்காங்க, நம்ம ஏன் போட்டு குழப்பிகிட்டு இருக்கணும், அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ நீங்களே உங்களுடைய வாய்ப்புகளிலேயே சொல்லிட்டீங்க, உங்கள் மூலமாக சொல்லிட்டீங்க, உங்களுடைய சொல்படி என்னன்னு சொன்னால் சசிகலா கட்சிக்குள்ளே இல்லை, அவங்களும் கட்சிக்கு தொடர்புன்னு எல்லோரும் வெளிப்பட சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க உள்ளே போகும்போது இருந்த கட்சியினுடைய இன்றைக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து அவங்க உள்ளே போகும்போது இருந்த மாதிரி இல்லை. அவங்க இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திட்டாங்க, ஒரு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திட்டாங்க. அவங்க வந்து தன்னை கட்சிக்குள்ளேயும் அரசாங்கத்திலையும் தன்னை வந்து நிலைநிறுத்திட்டுருக்காங்க, அவங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு பெருகியிருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ 4 வருஷம் கழித்து சசிகலா வரும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதை மீறி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்கா அதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னார், சசிகலா ஏன் ஜெயிலுக்கு போனாருங்கிற கேள்வியிலேருந்து தொடங்குது. அவர் ஒன்றும் நம்ம ஆப்பிரிக்காவில் மண்டேலா மாதிரியா இல்லை ஹோச்சிமின் மாதிரியா, அதெல்லாம் வந்து
அரசியல் என்பது மிக உயர்ந்த ஒரு விஞ்ஞானம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் அரசியலுங்கிறது. அதை வந்து இந்த மாதிரியான கேள்விகள் மூலமாக நம்ம அதை வந்து டைல்யூட் பண்ணக்கூடாது, மலினப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. சசிகலா வெளியில் வரட்டும், அப்போ என்ன வருதுங்கிறத அப்போ தான் சொல்லணும். என்னை பொறுத்த அளவில் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக நான் கருதவில்லை, அவ்வளோதான். நேயர்களே, இன்றைக்கு கொடிப்பறக்குதே நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களுடன் கலந்துரையாடினோம். மீண்டும் ஒரு கொடிப்பறக்குதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேன்குமார். நன்றி, வணக்கம். நன்றிங்க.